Hello friends, welcome to Eswari's Samayal. Namella kalaiyanum aarokkiyam theriyala iriyai paathukkom innikku nama Eswari's Samayal la iyakkaiyana muraiyila oru health juice ready panna porenga. இதனோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா காலையில டீ காஃபிக்கு பதிலாக இந்த ஜூஸ் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா நம்ம நாள் பட்ட வாய்ப்புண் வயிற்றுப்புண் குடற்பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுங்க. ஆனா இந்த ஜூஸ் எடுக்கும் போது நம்ம உணவுலையும் சில கட்டுப்பாடுகளோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நாள் ஆனா புண்ணா இருந்தாலுமே இது வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க. இதனோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தனியா ஒரு வீடியோவே போடலாங்க, அந்த அளவுக்கு இதனோட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்ப வந்து இதுல இருந்து நான் சில குறிப்புகள் மட்டும் கொடுத்துருக்கேங்க. அதாவது இயற்கை பானங்க, இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாங்க. மணத்தக்காளி கீரை, சுக்கிட்டி கீரை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க. கூடவே ஒரு குத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு அஞ்சு துண்டு தேங்காய் சேர்த்திக்கலாங்க. ஒரு அஞ்சு மிளகு சேர்த்திக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு அரைச்சிட்டோங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க. இது வந்து ஒரு டம்ளருக்கான ஜூஸுங்க. இதுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு வடிகட்டிக்கலாங்க. இப்போ நம்ம வடிகட்டுறதுக்கு ஒரு ஜல்லடை வச்சுட்டோங்க, வடிகட்டிக்கலாங்க. லாஸ்ட்டாக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி தண்ணி எல்லாம் சேர்த்த வேண்டாங்க. கரும்பு சர்க்கரை ஒரு ஸ்பூன் தான் சேர்த்திருந்தேங்க. இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்திக்கலாங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. தேன் வந்து இந்த ஜூஸோட நல்லா மிக்ஸ் ஆக வரைக்கும் நல்லா கலக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நம்மளுடைய இயற்கை பானம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டாக நல்லா இருக்குங்க. இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாங்க. அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டம்ளரில் நமக்கு ஒரு டம்ளர் வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள். என்னங்க, நான் செஞ்ச இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.